வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் தர்மல்பட்டி கோபிநாத். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2007 மாடலில் ஓம்னி ஒன்று இருக்குது, ரெண்டு ஓனரில். அந்த வண்டி பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வந்து உள்ள இன்டீரியர்லாம் பார்க்கலாம், வண்டி எப்படி இருக்குது என்னென்னு. வண்டி நல்லா சூப்பராக தெளிவாக இருக்குது. வாங்க தெளிவாக பார்க்குறேன், தெளிவாக காட்டுறேன், பொறுமையாக வீடியோ பாருங்கள், கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் இங்கே இந்த வண்டி இருக்குது. சரிங்களா, இந்த வண்டி வந்து சேலத்தில் இந்த வண்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 டயரும் பார்த்தீங்கன்னா புது டயர் போட்டிருக்கிறாங்க. வண்டி நல்லா நீட்டாக வேலை செஞ்சு வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்டாண்டோட எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2007 மாடலில் இருக்குது. இன்சூரன்ஸும் எஃப்சியும் வந்து இல்லைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னே இன்சூரன்ஸும் எஃப்சியும் முடிஞ்சிருக்கு. அது என்ன நீங்கள் வந்து போட்டுக்கணும். இது 4 டயரும் புது டயர் வந்து போட்டிருக்காங்க. வண்டியும் நல்லா நீட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஜின் கம்ப்ளைண்ட்டும் எதுவும் இல்லைங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தாங்க இந்த வண்டி இருக்குது. சரிங்களா, இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கோபிநாத் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இப்போ நம்ம வந்து 4 டயரும் பார்த்தாச்சுங்க. வண்டி நீட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இன்டர்வியூல் பார்க்கலாம், உள்ளே எப்படி இருக்குங்கிற செட்டிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் வீடியோ கொஞ்சம் முழுசாகவே பாருங்கள், லைக் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா சேலம் வண்டி தான், சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான், TN30 தாங்க இந்த வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க. சைடு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சைடு டோர் சீட்டிங்கு எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே வேலை செஞ்சதுனால நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு ஓட்டலாம் அப்படியே. இது பார்த்தீங்கன்னா கேஸ் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு. எல்பிஜி வந்து கேஸ் அட்டாச்மெண்ட்டோட பெட்ரோல் வண்டி ரெண்டுமே இருக்குது. இதில் வண்டி நல்லா இருக்குது. பேக் சீட்டும் ஃப்ரண்ட் சீட்டு ரெண்டுமே வந்து சீட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. சீட்டையும் நல்லா தான் இருக்குது. வண்டி நல்லா நீட்டாகவே இருக்குதுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டிங்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வண்டியோட ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டைரெக்டாக நீங்களே கூட வாங்கிக்கலாம். வண்டி நல்லா நீட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கேஸ் எல்பிஜி அட்டாச்மெண்ட்டோட 2007 மாடலுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 130,000 ரூபா சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, முன்ன பின்ன மேக்ஸல் பண்ணி வாங்கி